வேகமான இந்த வாழ்க்கையில வேகமா சம்பாதிச்சு செட்டில் ஆக நினைக்கிற சிலர் பெரும்பாலும் தப்பான பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால அவங்களோட முடிவும் தப்பாவே ஆயிடுது. வழக்கமா ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் நாடி பணத்தை இழந்துடுவாங்க, அதுல மனசு உடைஞ்சு போற சிலர் தற்கொலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற நியூஸ்களை நிறைய கேட்டிருப்போம். இப்போ அந்த லிஸ்ட்ல ஷேர் மார்க்கெட்டும் சேர்ந்திருக்கு. சென்னை பள்ளிக்கரணையை சேர்ந்தவர் புவனேஷ் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு வந்தார். விடிஞ்சா தீபாவளிங்கிறதால போன சனிக்கிழமை கம்பெனிக்கு வந்த எல்லாரும் ஃபெஸ்டிவ் மூட்ல இருந்தாங்க. ஆனா புவனேஷ் மட்டும் வழக்கத்தை விட ரொம்ப சோகத்தில் இருந்திருக்காரு. கூட வேலை பார்க்கறவங்க அவரை நார்மலுக்கு கொண்டு வர ரொம்பவே ட்ரை பண்ணாங்க, ஆனா நோ யூஸ். இதனால கலீக்ஸ் எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இந்த சூழல்ல தான் யாருமே எதிர்பார்க்காத அந்த முடிவை எடுத்தாரு புவனேஷ். நேரா கம்பெனி இருக்கிற 10வது மாடிக்கு போனாரு. அங்க ஒரு புகையை போட்டு மனசை ஆத்திக்கிட்டு இருந்தவர் என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு ஜன்னல் கதவை திறந்து கீழே குதிச்சாரு. அதுக்கப்புறம் தரையில அவரோட ரத்தம் ஃபுல்லா வழிஞ்சு ஓட புவனேஷ் பாடிய கிடந்தாரு. கை நிறைய சம்பளம், நல்ல குடும்பம், அப்படி இருந்தும் ஏன் இந்த தவறான முடிவு எடுத்தாரு? போலீஸ் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணப்பதான் அவருக்கு யமனா வந்தது ஷேர் மார்க்கெட்டுங்கிற அதிர்ச்சி தகவல் வெளியே வருது. பர்சனல் லோனா பேங்க்ல 35 லட்சம் வாங்கின புவனேஷ் சீக்கிரம் பணத்தை சம்பாதிக்கிற நோக்கத்துல அதை அப்படியே ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஷேர் மார்க்கெட் பத்தின ஆழமான நாலேஜ் இல்லாமலேயே அவர் இன்வெஸ்ட் பண்ணதால பயங்கர லாஸ் ஆகியிருக்கு. இதனால பேங்க் இஎம்ஐ ஃபேமிலி கடன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. கடன் அடைக்க ஃபேமிலி கிட்ட இருந்தும் சப்போர்ட் கிடைக்கல. மனசு உடைஞ்சு போய் இந்த முடிவு எடுத்திருக்கிறதா கேஸ் விசாரிச்ச போலீஸ் சொல்றாங்க. ஷேர் மார்க்கெட்ல இவ்வளவு லாஸ் வருமா, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், லாஸ்ல இருந்து தப்பிக்க என்ன வழின்னு பொருளாதார வல்லுநர் சோமவள்ளியப்பன் கிட்ட கேட்டோம். நான் வந்து விதைய போடுவேன், நாளைக்கே முளைக்கணும், நான் அறுத்துட்டு போய் பெருசா நான் வித்துருவேங்கிற மாதிரி ஒரு ஆபத்துக்குள்ள போறதா? இதுதான் இந்த பேராசை, தான் தன் சக்திக்கு மீறி செய்யறது, தான் சாத்தியத்துக்கு மீறி எதிர்பார்க்கறது தான் பிரச்சனைகளுக்கு காரணம். உங்களுடைய சொந்த பணத்துக்கு மட்டுமே பண்ணுங்க. நாலாவது, உங்க சக்திக்கு உண்டான அளவு மட்டுமே பண்ணுங்க. கடன் வாங்கி பண்ணாதீங்க. இப்பயும் ஒரு பெரிய லெவல் பணத்தை ஒன்றா இறக்காதீங்க. யாரோ சொல்றாங்கிறத கேட்டு ஒரு நிறுவனத்தை முடிவு பண்ணாதீங்க. அந்த நிறுவனத்தை பத்தி படிங்க, தெரிஞ்சுக்குங்க. அவ்வளவு தூரம் படிக்க தேவையில்லை என்றால் ஏற்கனவே விழித்தெரிகிற பெரிய நிறுவனங்களா இருந்தா போதும். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் சொல்றேன். தற்கொலை எதற்கும் தீர்வு இல்லை. அப்படி ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா உடனே 104 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரியான ஆலோசனை கிடைக்கும், வாழ்க்கையை வாழ புது தெம்பும் கிடைக்கும்.